எக்ஸலண்ட், ஆங்கிலமே அருகில் வா. ஸோ இந்த பாடம் எதுக்காக அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் படித்தவங்க வெளியாளுங்க ஆங்கிலத்தில் பேசும்போது ரொம்ப சிரமப்படுவோம், அந்த மாதிரியான அவங்களுக்கு எப்படி வந்து தைரியமாக அவங்க பேசுகிறத கேட்கறது புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கில வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். மொத்தத்தில் ஆங்கிலத்தை பற்றிய பயம் நமக்குள்ளார இருக்கவே கூடாது, அதை விரட்டி அடிக்க போகிறோம். சுயமாக எழுதுறதுக்கும் படித்து புரிஞ்சிக்கிறதுக்கும் கற்றுக்க போகிறோம். ஸோ இதையெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தன்னால் வந்துடும். சரி, இதுக்காக நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? ஒரு பேரா இருக்குது, ஒருத்தர் படிக்க போகிறாரு, அவர் எப்படி வந்து வார்த்தைகளை கூட்டி படிக்கிறாரு. ஸோ தமிழில் ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக படிப்போம், பட் ஆங்கிலத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது சங்க் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதை ஒரே வார்த்தை மாதிரி உச்சரிப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம கவனிக்கணும், அங்கே தான் நம்ம மிஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துக்கிட்டே அவர் சொல்கிறத கேட்கும்போது எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க போகிறோம். மூணாவது, கண்ணை மூடிட்டு மீண்டும் ஒரு முறை அவர் எப்படி பேசுகிறத கேட்க போகிறோம். மூணாவது முறை நமக்கு 70-80% நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை பாருங்கள், அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்றத கவனமாக கேளுங்க. The marvels of metamorphosis. Metamorphosis is a biological process wherein an organism undergoes a profound and often dramatic transformation in its physical structure during its life cycle. Commonly associated with insects like butterflies and frogs, metamorphosis involves distinct stages: egg, larva, pupa, or chrysalis, and adult. This process enables adaptation to different ecological niches and is vital for the survival and reproduction of numerous species. Okay, so இப்போ இது வந்து எப்படி உச்சரிக்கறாங்கன்றதை கவனிச்சிருப்பீங்க. சோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறதை நாம தெரிஞ்சிக்கலாம். இந்த அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி, ஆங்கிலம் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆங்கிலத்தை உபயோகப்படுத்துகிறோம். இது உலகம் ஃபுல்லாக ஒரு காமன் லாங்குவேஜ் ஆகிட்டதுனால வேறு வழி இல்லாமல் எல்லோரும் கற்றுக்க வேண்டியதாக இருக்குதே ஒழிய, ஒட்டு மொத்தமாக என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன், ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம். இப்போ இந்த பாடத்தில் நம்ம என்ன கற்றுக்குறோம், மெட்டமார்ஃபிசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஹை லெவலில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஸோ நமக்கு அந்த பாடம் ஈஸியாக புரியும், அதில் இருக்கிற வார்த்தைகள் நமக்கு மைண்டில் போய் உட்காரும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு விஷயத்தோடு சேர்ந்து ஆங்கில வார்த்தைகளை அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிக்கும் போது நமக்கு லைஃப் டைம் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் ஞாபகம் இருக்கும். சரி, ஓகே. ஸோ மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உருமாற்றம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இயற்கையில் சில உயிரினங்கள் எப்படி ஆரம்பத்தில் ஒரு நிலையிலிருந்து வெவ்வேறு நிலையை கடந்து, ஓ அதுதான் இப்படியாச்சா அப்படின்னு அதிசயப்படுற மாதிரி இந்த இயற்கையில் சில உயிரினங்கள் வருது. அதில் முக்கியமான ரெண்டு உயிரினங்களை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, இந்த பட்டாம்பூச்சி, இன்னொன்று தவளை. ஸோ இந்த பட்டாம்பூச்சியினுடைய ஆரம்பம் எங்கே இருக்குதுன்னா, ஒரு முட்டையிலேருந்து வருது, அந்த முட்டையிலேருந்து ஒரு சின்ன புழு ஆகுது. இந்த புழு என்ன ஆகுதுன்னா பியூப்பாவாக மாறுது, அதாவது ஒரு கூட்டு புழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அதுக்குள்ளார அதுவே வந்து ஒரு பின்னி பசஞ்சு ஒரு இடத்துல இருக்கும், இதுக்குள்ளார இருந்து டெவலப் ஆகிட்டு அதில் இருந்து வர்றது தான் பட்டர்ஃப்ளை, அதாவது பட்டாம்பூச்சி. இதே மாதிரி தான் தவளை, ஒரு எக் இருக்கும், அந்த முட்டைக்குள்ளார பாருங்கள் இந்த மாதிரி டெவலப் ஆகுது, அதுலேருந்து வெளியே வருது தலைப்புரட்டின்னு சொல்லுவோம். ஆரம்ப காலத்தில் நான் இதெல்லாம் வந்து மீன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஓ ஏய் மீன் போகுது மீன் போகுதுன்னு. ஆனால் இது தவளையினுடைய ஆரம்ப உருவம். ஸோ இந்த தவளை இந்த நிலைமையிலேருந்து ரெண்டு கால் வருது, அதுக்கப்புறம் தான் நாலு கால், அதுக்கப்புறம் பெருசாகும் போது இந்த வால் பகுதி காணாமல் போயிடுது. ஸோ மனிதன் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே எப்படி வளர்றான்னா, ஒரே ஒரு சீரான மனித தோற்றத்துக்கு வளர்றான். ஆனால் இந்த உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருக்கிறத நிலையை வச்சு இது இப்படி தான் மாறப்போகுது அப்படின்னு நம்மளால் கணிக்கவே முடியாத உருமாற்றங்கள் அடையுது. இது ஏன் இந்த மாதிரி இந்த இயற்கை வந்து பண்ணி வச்சிருக்கு,
அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாடம். சரி, இப்போ ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாம். The marvels of metamorphosis. Marvel அப்படின்னா அற்புதம். The marvels of அற்புதங்கள் எதனுடைய, ஆஃப் அப்படின்னா எதனுடையன்னு நம்ம கேள்வி கேட்டோம், எதனுடைய அற்புதம்? மெட்டமார்ஃபசிஸ், உருமாற்றத்தினுடைய அற்புதம் அப்படின்னு அர்த்தம். இது உருமாற்றம். ஆஃப் மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னா உருமாற்றத்தினுடைய அப்படின்னு அர்த்தம். அதனுடைய அற்புதங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, மெட்டமார்ஃபசிஸ் இஸ் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ். மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா உயிரியல் செயல்முறை. பயாலஜிக்கல் அப்படின்னா உயிரியல், ப்ராசஸ் அப்படின்னா செயல்முறை. ஒரு எ பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு உயிரியல் செயல்முறை. சரி, அது என்ன செயல்முறை? வேரின், அதில், அதாவது இதில், அந்த ப்ராசஸில், அந்த செயல்முறையில் என்ன நடக்குதுன்னா, இதில் என்ன நடக்குதுன்னா, ஆன் ஆர்கானிசம், ஒரு உயிர், அண்டர்கோஸ், உட்படுத்தப்படுகிறது. ஆர்கானிசம்னா உயிர், அண்டர்கோஸ் அப்படின்னா உட்படுத்தப்படுகிறது. என்ன உட்படுத்தப்படுகிறது? எ ப்ரொஃபவுண்ட், ப்ரொஃபவுண்ட்னா ஆழமான, எ ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா ஆழமான, அண்ட் ஆஃபன் ட்ரமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் ஆஃபன் ஒரு பெரும்பாலும், அண்ட் ஆஃபன் அப்படின்னா பெரும்பாலும், ட்ரமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், மிகப்பெரிய உருமாற்றம், மாற்றம். இதுக்கு முன்னால் இருந்த நிலையை விட இன்னொரு நிலை எப்படி இருக்குது? மிகப்பெரிய மாற்றத்துக்கு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னிட்ஸ், எதில் அந்த மாற்றங்கள் நடக்குது? இன்னிட்ஸ் எதனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அது எப்படி நமக்கு கண் பார்வைக்கு தெரியுதோ அந்த ஸ்ட்ரக்சர், அதுதான் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், முட்டையாக இருந்தது, முட்டையிலேருந்து புழு வந்தது, புழுவூர்லேருந்து பீப்பாளர் வந்தது, அதுலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குது, இதை தான் இங்கே சொல்கிறாங்க. ட்ரமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதனுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுதோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறுது. எப்படி, எப்போ, டியூரிங், எந்த டைம்லன்னா டியூரிங் இட்ஸ் லைஃப் சைக்கிள், அதனுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழு சைக்கிளில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மிகப்பெரிய உருமாற்றத்துக்கு அது ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், மெட்டமார்ஃபசிஸ் இஸ் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ், இது ஒரு உயிரியல் செயல்முறை. வேரின் அண்ட் ஆர்கானிசம் அண்டர்கோஸ் எ ப்ரொஃபவுண்ட் அண்ட் ஆஃபன் ட்ரமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு உயிர் இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த செயல்முறையில் ஒரு உயிர் உட்படுத்தப்படுகிறது. எதுக்கு உட்படுத்தப்படுகிறது? மிகவும் ஆழமான இல்லை மிகப்பெரிய மாற்றத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. இன் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், எதில்? அதனுடைய, நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குறோம்ல, அதனுடைய ஸ்ட்ரக்சரில் மாற்றம் நடக்குது. டியூரிங் இட்ஸ் லைஃப் டைம் சைக்கிள், அதனுடைய வாழ்க்கை பாதையில் இந்த மாதிரி நடக்குது. காமன்லி அசோசியேட்டட், இது இது இந்த விஷயத்தை எது கூட தொடர்பு படுத்துகிறாங்க, சராசரியாக நார்மலாக எது கூட தொடர்பு படுத்தி பார்க்குறாங்கன்னா வித் இன்செக்ட்ஸ், இந்த மாதிரியான உயிரினங்கள். இன்செக்ட் அப்படின்னா பூச்சின்னு சொல்லுவோம். வித் இன்செக்ட்ஸ், இந்த மாதிரியான உயிரினங்கள். எந்த மாதிரி உயிரினங்கள்? லைக் பட்டர்ஃப்ளைஸ், பட்டாம்பூச்சி அண்ட் ஃப்ராக்ஸ், தவளைகள். இதனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி உருமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க. மெட்டமார்ஃபசிஸ் இன்வால்வ்ஸ் டிஸ்டிங்க்ட் ஸ்டேஜஸ், இந்த உருமாற்றத்தில் விதவிதமான ஸ்டேஜ் வந்து இருக்குது. என்னென்ன ஸ்டேஜ்? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எக், முட்டை, லார்வா, புழு, பியூபா ஆர் கிரிசலிஸ் அண்ட் அடல்ட். அடல்ட்டுக்கு அப்புறம் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது அடல்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ப்ராசஸ், இந்த செயல்முறை, எதுக்காக இப்படி ஒரு செயல்முறை நடக்குது? திஸ் ப்ராசஸ், இந்த செயல்முறை எனேபிள்ஸ் அடாப்டேஷன் டு டிஃப்ரெண்ட் ஈக்கோலாஜிக்கல் நேச்சர்ஸ். இப்போது ஒரு பட்டாம்பூச்சி எல்லா இடத்துலையும் இருக்கும், பட்டாம்பூச்சி இல்லாத இடமே இல்லை. இந்த மாதிரி உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு தவளை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் இருக்கும்.
எப்படி எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னா, இந்த மாதிரியான உருமாற்றம் நடக்கும்போது அந்த அது எந்த சுற்றுச்சூழலில் இருக்கோ அந்த சுற்றுச்சூழல் தன்மைக்கு அது தன்னை தழுவிக்குது. அது வளரும் போதே ஒரு வெப்ப நாடாக இருக்கலாம், ஒரு குளிர் நாடாக இருக்கலாம், உள்ள மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கலாம், எந்த மாதிரியான சிச்சுவேஷனாக இருந்தாலும் அது தன்னை உயிர் வாழ தயார்படுத்திக்கிறது. எனேபிள்ஸ் அடாப்டேஷன், அந்த அடாப்டேஷன் டு டிஃப்ரெண்ட் ஈக்கோலாஜிக்கல் நேச்சர்ஸ். ஈக்கோலாஜிக்கல் நேச்சர்ஸ் அப்படின்னா என்ன? சுற்றுச்சூழல் இடங்கள், அந்த வித்தியாசமான சுற்றுச்சூழல் இடங்களில் தழுவி வாழ்வதற்கு அண்ட் இஸ் வைட்டல். அதே மாதிரி இது வந்து வைட்டல் அப்படின்னா முக்கியமானதாக இருக்குது. எதுக்கு? ஃபார் த சர்வைவல், உயிர் வாழ்வதற்கு முக்கியமானதாக இருக்குது. உயிர் வாழ்வது மட்டுமல்ல, அண்ட் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் ஆஃப் நியூமரஸ் ஸ்பீசஸ், எண்ணிலடங்கா உயிரினங்கள் இந்த மாதிரி வளர்வதற்கு இல்லை உயிர் வாழ்வதற்கு இந்த மாதிரி ஸ்டேஜஸ் வரும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது என்னாகுது அப்படின்னா அதனுடைய சுற்றுச்சூழலுக்கு அந்த உடல் என்னாகுது தயார்படுத்திக்குது. அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அது ஈஸியாக தன் உயிர் வாழ்கிறதுக்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் அதனால் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா த மார்பல்ஸ் ஆஃப் மெட்டமார்ஃபிசிஸ். ஓகே, இப்போது கண்களை மூடிக்குங்க. ஜஸ்ட் ஒரு முறை அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள், அதனுடைய அர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். த மார்வல்ஸ் ஆஃப் மெட்டமார்ஃபிசிஸ். Metamorphosis is a biological process wherein an organism undergoes a profound and often dramatic transformation in its physical structure during its life cycle. Commonly associated with insects like butterflies and frogs, metamorphosis involves distinct stages: egg, larva, pupa, or chrysalis, and adult. This process enables adaptation to different ecological niches and is vital for the survival and reproduction of numerous species. Okay. ஸோ ஒரு நோட் எடுத்துக்குங்க, இந்த பாடத்தை எழுதிக்குங்க, அதில் எந்தெந்த வார்த்தை நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்களோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைக்கு ஈக்குவலாக என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அதுக்கு கீழே எழுதுங்க. ஸோ நிறைய பேர் புக்கிலேயே அங்கங்கே மேலேயே ஒரு பென்சில் எழுதிப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து அந்த புக்கை எடுத்து படிக்கவே முடியாது, அவ்வளவு கசகசன் ஆகிடும். பட் நோட்டில் மேலே அழகாக எழுதியிருக்கணும், அதுக்கு கீழே அந்த மாதிரி டேபிள் போட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ எடுத்து பார்த்தாலும் நமக்கு மேலே இருக்கிறத படிக்கும்போதே புரியுதான்னு நம்ம பார்த்துக்கலாம். புரியாத வார்த்தைக்கு கீழே நம்ம வந்து அர்த்தத்தை பார்த்துட்டு மறுபடியும் அதை படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முறை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு மறக்காமல் மைண்டில் போய் தங்கிடும். சரி, இன்றைக்கி என்னென்ன வார்த்தை கற்றுக்கிட்டோம்? மார்வல், மார்வல்னால் அற்புதம். மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னா உருமாற்றம், பயாலாஜிக்கல் ப்ராசஸ், உயிரியல் செயல்முறை. வேரின் அப்படின்னா இதில், அண்டர்கோஸ் அப்படின்னா உட்படுத்தப்படுகிறது, ப்ரொஃபவுண்ட் ஆழமான மிகப்பெரிய, அடாப்டேஷன் அப்படின்னா தழுவல், எக்கலாஜிக்கல் நீச்சர்ஸ் அப்படின்னா சுற்றுச்சூழல் இடங்கள், வைட்டல் அப்படின்னா முக்கியமான அப்படின்னு அர்த்தம், சர்வைவல் அப்படின்னா உயிர் வாழ்தல், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இனப்பெருக்கம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இதுக்குன்னு ஒரு தனியாக நோட் போட்டுக்குங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு பாடம் வரும்போதும் எழுதி இதெல்லாம் இது நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். இது தவிர நீங்கள் இந்த பாடத்தில் புதுசாக ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கும் எழுதி அர்த்தத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே, ஆங்கிலம் படிப்பீடுங்கிறது உண்மையாலுமே கஷ்டமான விஷயம் இல்லைங்க, ரொம்ப எளிமையானது. நம்ம ஆரம்ப காலத்திலேருந்து அதனுடைய பேசிக்கை விட்டுறதுனால தான் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை பார்த்தாவே புரியாத ஒரு குழப்பம் நமக்கு வந்து இருக்குது, இல்லை பயம் வருது. நீங்கள் அது வந்து பண்ணவே தேவையில்லை. ஆங்கிலமே அருகில் வா அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கோம் ஃப்ரீயாக. இதுதான் அதனுடைய லிங்க்கு. இந்த லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆங்கிலம் ரொம்ப ஈஸியாகிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா 850-850-2000 கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.